நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். லவோதிகேயின் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம். ரீப்ரின்ஸ் நம்பர் 5499. பாடத்தின் தலைப்பு நம்முடைய சோதனைகளின் நோக்கம். The purpose of our trials. ஆதார வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. இந்த திறவுகோல் வசனத்தில் வருகிற பாக்கியவான் என்கிற வார்த்தையை தேவனுடைய தயவில் இருக்கும் ஒருவருடைய நிலையை குறிப்பதாய் புரிந்து கொள்ளலாம். அத்தகையவர்களின் நிலையானது மகிழ்ச்சியான ஒன்றாக விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக பாக்கியவான் என்கிற வார்த்தையானது உணர்வுகளுடனோ அல்லது மன கிளர்ச்சிகளுடனோ தொடர்புடைய மகிழ்ச்சியான ஒரு நிலையை எப்பொழுதும் பரிந்துரைக்காது. மாறாக அதன் முடிவுடன் தொடர்புடைய ஒரு நிலையை குறிக்கின்றதாயும் இருக்கும். இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இவ்வார்த்தையானது கிறிஸ்தவர்களுக்கான சோதனையின் முடிவுகளோடு தொடர்புடையது. ஜீவ கிரீடத்தை வெல்லும் தேவனுடைய பிள்ளை தேவனால் மிகவும் அதிகமான தயவினை பெற்றதாக அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பார். இந்த முடிவுக்கு வழிவகுக்கும் எதுவும் அது மாம்சத்துக்கு அதிக வலியை ஏற்படுத்தினாலும் சரி, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். யார் இந்த ஜீவகிரீடத்தை பெறுவார்கள்? அவர் என்ன குணமுடையவராக இருப்பார்? தீமையின் தூண்டுதலை சோதனையை சகிக்கும் மனுஷனோ மனுஷியோதான் என்று வேத வாக்கியங்கள் அறிவிக்கின்றன. தீமையின் தூண்டுதலை சகிப்பது என்பது எதனை குறிக்கின்றது? ஒரு சோதனையை ஒரு முறையோ அல்லது பல முறையோ சகிப்பது மாத்திரமல்ல என்பது இங்கு வெளிப்படுத்தப்படும் கருத்தாக உள்ளது. உலகம் கூட சோதனைகளை சகிக்க வேண்டும். ஆக இங்குள்ள குறிப்பு யாதெனில், சோதிக்கப்படும் போது பொறுமையாக சகிக்கவும் உண்மையாய் இருக்கவும் வேண்டும் என்கிற மனப்பான்மையையும், சோதனை மற்றும் அழுத்தத்தின் கீழ் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையையும் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகும். சோதனை கவர்ச்சிகள் பல்வேறு மூல ஆதாரங்களிலிருந்து வருகின்றன. சோதனைகள் நண்பர்களிடமிருந்து வரலாம். அவர்கள் நம்மை சுயத்திற்குரிய இச்சைகளை திருப்திப்படுத்தும் ஜீவியத்தை ஜீவிக்கவும், கர்த்தருக்கான நம்முடைய மெய்ப்பற்றை ஓரளவு தளர்த்தவும் நம்மை தூண்டிவிடக்கூடும். ஐஸ்வர்யத்தின் அல்லது உலக பிரகாரமான சமுதாயத்தின் கவர்ச்சிகள் நிர்விசாரமாய் இருப்பதற்கான இயல்பான விருப்பம் மற்றும் தீங்கை சகித்துக் கொள்வதற்கு மாம்சத்தின் விருப்பமின்மை, இவைகளில் ஏதேனும் ஒன்றோ அல்லது அனைத்துமோ கிறிஸ்தவர்களுக்கான பலமான மற்றும் நுட்பமான சோதனை கவர்ச்சிகளாக நிரூபிக்கும். ஆனால் நாம் கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கூர்ந்தோமானால் அந்த அன்பு நம் வாழ்வின் பிரதான உந்து விசையாக மாறிவிடும். நம்முடைய ஆவையிலும் சரீரத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதே நம் ஒரே குறிக்கோளாக இருக்கும். தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். ஆக நாம் அவரில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவே நாடுவோம். தேவ பிள்ளை ஒருமுறை தோல்வியடையக்கூடும் அல்லது அதே பலவீனத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவதால் அவமானத்திலும் ஆத்மாவின் ஆழ்ந்த வேதனையிலும் அவர் கர்த்தரிடம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழுவதற்கு வழி நடத்தப்படும் வரையிலும் அதே சோதனையில் மீண்டும் மீண்டும் தோல்வியடையக்கூடும். மேலும் அத்தகைய நபரின் வலியும் இருதய கஷ்டமும் அவருடைய அந்த பலவீனத்தில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவருடைய மனதில் பதிய வைத்து அதே இயல்புடைய கூடுதலான தாக்குதல்களுக்கு அவரை பலப்படுத்துவதோடு இவ்வாறு அவரை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் மற்றும் அவரது விசேஷித்த பலவீனம் ஆகியவற்றின் மேல் வெற்றி பெற அவரை இயல செய்யும். நீதியின் கிரீடம். மாம்சத்தில் ஒருபோதும் பரிபூர்ணத்தை அடைய முடியாது என்றாலும் புது சிருஷ்டியானது உண்மை தன்மையோடு இருந்து கர்த்தருக்கு சிந்தனை சொல் செயலில் உண்மையாக இருந்து தொடர்ந்து எதிர்த்து நிற்கவும்
எதிர்ப்பதற்கு இன்னும் கடினமாக போராடுவதால் சோதனையை சகிக்கும் வல்லமையானது நாளுக்கு நாள் அதிகம் அதிகமாக குறியிடப்பட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் சகிக்கும் மனுஷன் பாக்கியவானாயிருந்து தன் உண்மை தன்மையையும் கீழ்ப்படிதலையும் தேவனுக்கு நிரூபிப்பான். ஏனெனில் அந்த மனிதன் சோதிக்கப்பட்ட பிறகு சோதனை காலம் முடிவுக்கு வந்தவுடன் அவன் தன் நேர்மையை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருப்பதாக தேவன் கண்டாரே. ஆனால் அவருடைய ஏற்ற வேளை வந்திருக்கும் போது அவ்வாறு சோதிக்கப்பட்டு தன்னை நிரூபித்தவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் என்கிற வார்த்தையானது ஜீவனுக்கான வெகுமதி என்று வேறு வழியில் கூறப்படலாம். மேலும் இந்த ஜீவன் மிக உயர்ந்த தளத்தில் இருக்கின்ற ஒன்றாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கிரீடத்தை குறித்து நீதியின் கிரீடம் என்று பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை மகிமையின் கிரீடம் என்று அழைக்கிறார். தேவனுக்கும் அவருடைய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் கீழ்ப்படிந்திருப்பதினாலும் நமது உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பதனாலும் நீதியின் பலனாக வரும் வெகுமதியாக இருப்பதால் இது நீதியின் கிரீடமாயிருக்கிறது. கனம், மகிமை, சாகாமை கொடுக்கிற வெகுமதியாக இது இருப்பதனால் இது மகிமையின் கிரீடமாக இருக்கிறது. கிரேக்க விளையாட்டுகளில் தங்களுடைய திறமை, மா வலிமை மற்றும் சரீர ரீதியான சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் சோதனையை வெற்றிகரமாக சகித்தவர்களுக்கு குறிப்பிட்ட சில வெகுமதிகள் வழங்கப்பட்டன. வழங்கப்பட்ட அந்த வெகுமதி பொதுவாக வெற்றி சின்னமாகிய ஒரு கிரீடமாகவோ மலர் வளையமாகவோ இருந்தது. அந்த கிரீடம் தன்னில் தானே விலையேற பெற்றிராமல் குறிப்பாக உயர்ந்த தகுதியை போற்றுவதற்கான வெளிப்புற அடையாளமாக இருந்ததினால் விலையேற பெற்றதா இருந்தது. அது எப்பொழுதும் பசுமையாக இருந்தது என்று உண்மையானது ஜெயம் கொள்பவர்களாக கிறிஸ்தவனுக்கு கிடைக்கும் வெகுமதி நீடித்திருப்பதாகவும் நித்திய வெகுமதியாகவும் இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறது. கர்த்தர் நமக்கு மிக முழுமையான அளவில் ஜீவனை தருவார். பாவத்தின் காரணமாக நம்முடைய மனித சந்ததி மீது வந்த தண்டனை மரணமாக இருந்தது. ஆனால் இப்போது பரிபூர்ண கரைப்படாது முடிவில்லாத ஜீவனை மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த ஜீவன் தேவனுடைய குமாரனில் இருக்கிறது. தற்காலத்தில் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு ஜெனிப்பிக்கப்படுவதன் மூலம் மாத்திரமே ஜீவனை பெற முடியும். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிற ஜீவ கிரீடமானது மிகவும் விசேஷித்த வகையான ஜீவனாகும். அது சாத்தியமான மிக உயர்ந்த ஜீவனாகிய அழியாமைக்குரிய ஜீவனாகும். சகல ஜீவனுக்கும் மேலான கிரீடம் அல்லது உச்சகட்ட வெகுமதியாகும். கிறிஸ்துவின் மனவாட்டி என்று வேதாகமத்தில் அழைக்கப்படும் வகுப்பார் தங்கள் உண்மை தன்மையை வெளிப்படுத்தி அந்த உயர்த்தப்பட்ட வகுப்பின் அகத்தினர்களாக இருக்க தாங்கள் தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்கையில் கிடைக்கும் வெகுமதியாக இது இருக்க போகிறது. அடுத்த யுகத்தில் அந்த காலத்தில் இருக்கும் பரீட்சைகள் மற்றும் சோதனைகளுக்கு கீழ்ப்படிவதன் விளைவாக பரிபூர்ண ஜீவனுக்கான ஜீவ கிரீடம் இருக்கும். இப்பரீட்சைகள் தற்காலத்தில் உள்ள திருச்சபையின் சோதனைகள் மற்றும் சிரமங்களிலிருந்து பல அம்சங்களில் வேறுபட்டிருக்கும். அவை மிகவும் குறைவான வீரியமுடையதாக இருக்கும். ஏனெனில் எதிர்காலத்தில் வெளியிலிருந்து பாவம் செய்வதற்கான தூண்டுதல்கள் அகற்றப்பட்டிருக்கும். சரீர ரீதியான மற்றும் மன ரீதியான மேம்பாடும் உதவியும் வழங்கப்படும். இது அவர்களின் சோதனையை மிகவும் சாதகமான ஒன்றாக மாற்றும். அந்த நாளில் நீதிக்கு உடனடியாக வெகுமதி அளிக்கப்படும். மேலும் பாவம் மற்றும் கீழ்ப்படியாமையின் ஒவ்வொரு தன்மைக்கும் உடனடியாக தண்டனை வழங்கப்படும். ஆனால் இப்போதோ நீதியானது மனித நிலைப்பாட்டிலிருந்து பெரும்பாலும் துன்பம், நிந்தை, வலி மற்றும் இழப்பை கொண்டு வருகிறது. அதே சமயம் பாவமோ பெரும்பாலும் தற்கால அனுகூலத்தையும் மக்கள் செல்வாக்கையும் மற்றும் மாம்சத்துக்கு இன்பத்தையும் கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. நம்முடைய சோதனைகள் குறித்த சரியான பார்வை. தேவனால் தற்போது அழைக்கப்படும் இந்த தனித்துவமான வகுப்பாராகிய சுவிசேஷ யுக திருச்சபையினிடம் இருந்து தேவன் ஒரு விசேஷ அன்பை கோருகின்றார். தேவனுடைய ஊழியத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக பூமிக்குரிய தங்களுடைய ஜீவனை கையளிக்க மகிழ்ச்சியோடும் மனதாயும் இருந்து தன்னலமற்ற ஒரு அன்பினை கொண்டிருக்க வேண்டும். இவர்களுக்கு தேவன் விசேஷமான ஜீவ கிரீடத்தை அழியாமையை தம்முடைய சுபாவத்தை வாக்களித்திருக்கிறார். இவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பவர்களாக, அதாவது
தாங்கள் முன்பிருந்த தங்களுடைய சொந்த சுபாவத்தில் இருப்போரை ஆசிர்வதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இஸ்ரேல் மற்றும் கேதுராளின் குமாரர்களை ஆசிர்வதிப்பவராக ஈசாக்கு இருந்தாரோ, தங்கள் சகோதரர்களை ஆசிர்வதிப்போராக இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் இருந்தார்களோ, அதுபோல இவர்கள் தாங்கள் எவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த உலக ஜனத்தார் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள். இவ்வளவு மகா பெரிய கணத்துக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜாவின் இந்த தயவு பெற்ற பிள்ளைகள் கர்த்தருடன் பலியினாலான உடன்படிக்கை செய்தவர்கள் மீது வர அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு சோதனையும் பரீட்சையும் ஒவ்வொரு துன்புறுத்தலும் சிரமம் அவர்களை வளர்க்கவும் அவர்களின் அன்பை சோதித்து நிரூபிக்கவும் அவர்களின் குணாதிசயங்கள் நீதியில் சிறப்பட்டிருக்கிறதா, ஆழமாய் நாட்டப்பட்டிருக்கிறதா மற்றும் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறதா என்பதை நிரூபிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்கிற உண்மையை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள முடியுமே. ஆனால் அது அவர்களின் வலி மிகுந்த அனுபவங்கள் மற்றும் சோதனைகள் அனைத்தையும் ஒரு புதிய வெளிச்சத்தில் அமைக்கும். மேலும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை வெற்றிகரமாக எதிர்த்து போராட அவர்களுக்கு மாபெரும் உதவியாகவும் இருக்கும். இந்த சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள் மூலம் கர்த்தர் நம் அன்பையும் பக்தியையும் சோதிக்கிறார் என்றால், அவை பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் நாம் தேவனுக்காகவும் அவர் நிமித்தமாகவும் நமக்குள்ள அன்பின் முழுமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அவற்றை ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். மேலும் நம்முடைய எஜமானரின் சாயலுக்கு மாற்றப்பட்டு வருகிறவர்களாய் ஆவிக்குரிய மேன்மையடைதலில் நாளுக்கு நாள் மாபெரும் உயரத்துக்கு உயரும் வழிவகைகளாக அவற்றை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பார்க்கப்பட்டு இவ்வாறு சந்திக்கப்படும் ஒவ்வொரு சோதனையும் துன்பமும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய தேவன் உமக்கு அருகில், உமக்கு இன்னும் அருகில், என் விசுவாசத்தின் சிறகுகளில் நம்மை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பரலோக தூதராக நிரூபிக்கும். ஆகவே அன்பானவர்களே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சோதனைகள் பரீட்சைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை பொறுமையுடன் சகிப்பதை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இதிலே நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே சோதனைகள் நிரூபித்தல் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவர்களிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். யாக்கோபு 1:2-4 வசனங்கள் முடிய, 1 பேதுரு 1:6-9 வசனங்கள் முடிய, உண்மையாகவே காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் தற்போதைய ஒழுங்குமுறையின் காரியங்கள், அநித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ வரவிருக்கும் மகிமைகள், நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:17-18 வசனங்கள், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இவ்வாறு கர்த்தரில் அன்பு கொண்டு ராஜ்யத்தை பெறப்போகிறவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு செல்லும் வழியில் பரீட்சைகளாலும் சோதனைகளாலும் அவர்களது அன்பு சோதிக்கப்படும் என்று
தேவனுடைய தவறாத வார்த்தை நமக்கு உறுதி அளிக்கிறது. எவர்கள் கர்த்தரை முழு மனதுடன் அன்பு கூறாதிருந்து தங்களின் சுயத்தையோ வேறு சில விக்கிரகங்களையோ முதலிடத்தில் வைக்கிறார்களோ அவர்கள் தெய்வீக வார்த்தைக்கும் தெய்வீக மேற்பார்வைகளுக்கும் விரோதமான கலகத்தின் ஒரு வடிவத்திற்குள்ளாக உலகத்தாலோ மாம்சத்தாலோ பிசாசினாலோ வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்படுவார்கள். கர்த்தருடைய திட்டம் மற்றும் கர்த்தருடைய வழியை பார்க்கிலும் தாங்கள் விரும்புகிற திட்டங்களையும் கோட்பாடுகளையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களின் திட்டங்கள் பகுப்பாய்வு செய்யப்படும் போது பொதுவாக சுயநலத்தின் மீதோ லட்சியத்தின் மீதோ அல்லது பொறாமை வெறுப்பு பகைமை போன்ற பொல்லாத ஆவியின் மீதோ அஸ்திவாரம் விடப்பட்டதாக கண்டறியப்படும். கர்த்தருடைய வழி நடத்துதலும் கர்த்தருடைய வார்த்தைகளும் அத்தகையவர்களிடம் தன்னுடைய ஈர்ப்பை இழக்கின்றன. மேலும் அவர்களும் அதற்கேற்ப தங்களுடைய ஆர்வத்தையும் இழக்கின்றார்கள். மேலும் அவருடைய முதலாம் வருகையில் எஜமானரை விட்டு விலகி இது கடினமான உபதேசம் என்று கூறியவர்களைப் போல இவர்களும் விட்டு விலகி அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போவார்கள். ஆனால் சிலரோ கர்த்தரோடு தொடர்ந்து நடப்பார்கள். பொல்லாங்கன் மற்றும் அவனது சேனைகளின் திட்டங்கள் மற்றும் சூழ்ச்சிகளால் சிலர் அவரை விட்டு விரட்டப்படவோ ஏமாற்றப்படவோ மாட்டார்கள். இவர்கள் இருதயத்தில் தங்களுடையவர்களாயிராமல் முழுவதுமாக கர்த்தருடையவர்களாயிருக்கிறார்கள். தேவ ஆட்டுக்குட்டி அவர்களை எங்கு வழி நடத்தி சென்றாலும் அவர்கள் அவரை பின்தொடர்வார்கள். ஏனெனில் அவருடைய சித்தத்தை தவிர அவர்களுக்கு வேறே சித்தம் இருப்பதில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் சோதனையின் இடுக்கமான வழி நெடுகிலும் அவரை பின்பற்றுவார்கள். மேலும் இறுதியில் அவர் அவர்களுக்கு உறுதி அளித்தது போல அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4. நம்முடைய நிலையான அடைக்கலம். சிலருடைய பின்வாங்கி போகுதலின் காரணமாக இந்த தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிற வகுப்பாரின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏற்படாது. ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய மனவாட்டியை உருவாக்குவதற்கு தேவன் ஏற்பாடு செய்துள்ள முன்குறித்திருந்த எண்ணிக்கை அதுவே. பிதாவின் முன்னறிவானது பின்வாங்கும் அனைவர் குறித்தும் முழுமையாக கருத்தில் எடுத்திருந்தது. மேலும் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் தேவையான எண்ணிக்கையினர் தொடர்ந்து வருவார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். உலகத்தின் அழைப்பு மாம்சத்தின் தூண்டுதல்கள் மற்றும் எதிராளியின் திட்டங்கள் அனைத்தும் அவர்களை மரணத்திற்குள் இழுக்கும் கண்ணிகளும் பொறிகளும் குழிகளும் என்பதை இவர்கள் கற்றுக்கொண்டுள்ளனர். இவர்கள் உண்மையான மேய்ப்பனின் குரலை கற்றிருக்கிறபடியால் இவர்களை அந்நியர்களின் குரல் கவர்ந்து இழுக்காது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உன்னதமானவரின் மறைவினில் அடைக்கலமாயிருப்பதால் உங்களுக்கு எப்பொல்லாப்பும் நேரிடாது. எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது. 91:10. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 91:11-12. இவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாயும் பத்திரமாயும் இருக்கிறார்கள். அவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் வாதை அவர்களை அணுகாது. 91:7. அவர்கள் உன்னதமான கர்த்தரை தங்களுக்கு தாபரமாக கொண்டார்கள். 91:9. அவர் அவர்களை எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பார். அவருடைய செட்டைகளின் கீழே நான் பாதுகாப்பாய் தங்கி வருகிறேனே. ராப்பொழுது தீவிரம் அடைந்தாலும் புயல்கள் பேய்த்தனமாக இருந்தாலும் இன்னுமே அவரை நான் நம்பிடுவேனே. என்னை அவர் காப்பார் என்பதையும் நான் அறிவேனே. என்னை அவர் மீட்டுக் கொண்டாரே. அவருடைய பிள்ளை நானே. அவருடைய செட்டிகளின் கீழே துக்கத்தில் என்னே ஒரு அடைக்கலமே. இருதயமுமே எவ்வளவாய் அவரது இளைப்பாறுதலை நோக்கி ஏக்கத்துடன் திரும்புகிறதே.
என் சுகத்திற்கு பூமியில் பெரும்பாலும் தைலம் இல்லாத போது இங்கேதானே நான் ஆறுதல் கண்டடைகின்றேனே, இங்கேதானே நான் ஆசீர் அடைகின்றேனே. அவருடைய செத்தைகளின் கீழே ஓ என்னே விலையேற பெற்ற அரவணைப்பு! ஜீவியத்தின் சோதனைகள் முடியும் வரையிலும் இங்கேதானே நானும் ஒளிந்து கொள்வேனே. அடைக்கலம் அடைந்தேன், பாதுகாக்கப்பட்டேன். எப்பொல்லாப்பும் எனக்கு எத்தீங்கும் செய்யாதே, இயேசுவில் இளைப்பாறுகின்றேனே. எப்போதும் நான் பாதுகாப்பாகவே இருக்கின்றேனே. முதலாம் அறுவடையில் எஜமானரின் உண்மையுள்ள சீஷர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று தங்களை அறிக்கை செய்தவர்களால் பார்க்க முடியாத ஒரு அர்த்தத்தை அவருடைய போதனைகளில் உணர்ந்து கொண்டது போல, இப்போதும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அவருடன் இருதயத்தில் இணக்கமாக இருப்பவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் விலையேற பெற்ற முக்கியத்துவம் உடையதாயிருக்கிறது. அதனை மற்றவர்களால் உணர முடியாது. முதலாம் வருகையில் இருந்ததை போலவே இன்றும் சிலர் தடுமாறி திரும்பி செல்வதையும், அதே சமயம் மற்றவர்கள் அவர் அளிக்கும் அவருடைய திட்டத்தை பற்றிய அறிவின் மூலம் முன்னே போவதையும் விட அவரிடம் நெருங்கி வருவதையும் நாம் இப்போது காண்கிறோம். விருந்து சாலையில் விருந்துண்ணுதல். அறுவடையின் முடிவை நெருங்க நெருங்க பாதை இன்னும் குறுகலாகி இன்னும் கடினமாகி இடறுவதற்கும் விழுந்து போவதற்குமான சோதனைகள் அடிக்கடி ஏற்பட்டால் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்மாவின் மாபெரும் எதிராளியினுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராகவும், நம் சொந்த விழுந்து போன சுபாவத்தின் வாஞ்சனைகளுக்கு எதிராகவும் அதிக அதிகமாக எச்சரிக்கையாக இருப்போமாக. சுயத்தின் மீதான அன்பையும் உலகத்தின் மீதான அன்பையும் அவைகளின் பெருமை லட்சியம் மற்றும் முட்டாள்தனத்தையும் விரட்டிவிட்டு தேவனுடைய பரிபூர்ண அன்பு உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்வதாக. தேவனுக்கான முழு அர்ப்பணிப்பு உங்கள் இருதயங்களில் சந்தோஷம் இளைப்பாறுதல் மற்றும் சமாதானத்தின் வாக்களிக்கப்பட்ட முழுமையை கொண்டு வருவதாக. திராட்சை செடியில் கனி கொடுக்கும் கிளைகளாக அவரில் நிலைத்திருந்து மாபெரும் தோட்டக்காரரின் அனைத்து சுத்திகரிப்புகளுக்கும் இணங்கி அபரிதமான கனிகளை பலனாக அழியுங்கள். வஞ்சகங்கள் நம்மிடத்தே வருமாயின் ஆதிகால சபையின் அப்போஸ்தலர்களுடனே கூட சேர்ந்து ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:68 என்று சொல்வோமாக. வேறெங்கும் ஜீவன் இல்லை, நாம் வேறெங்கும் செல்லவும் விரும்புவதில்லை. நாம் நம்முடைய பிதாவின் இல்லத்தின் விருந்து சாலையில் விருந்துண்டு வருகிறோம். எங்கள் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. உன்னத பாட்டு 2:4 நாம் அபரிமிதமான ஆகாரங்களை பெற்றிருக்கிறோம். நம்முடைய மேஜை வளமாய் நிறைந்துள்ளது. அதை புசித்துவிட்டு சந்தோஷமாக நம் வழியிலே தொடருவோமாக. நாம் பரம வீட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணத்தின் கடைசி மைல் கல்லை விரைவில் அடைவோம். இப்படியாக நம்முடைய உதடுகளிலிருந்து உதிர்க்கப்படும் ஒரு பாடலுடன் நாம் முன்னோக்கி செல்வோமாக. தீய தூண்டுதலோ சோதனையோ என்ன நேர்ந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் அவருடைய மறைவான கூடாரங்களிலே ஒளிந்து கொள்வார்களே. நித்திய ராஜனின் நிழலான செட்டையின் கீழ்தானே அவருடைய பிள்ளைகள் நம்பிடலாமே. ஆம், அவருடைய பிள்ளைகள் பாடிடலாமே. தீய தூண்டுதலோ சோதனையோ கர்த்தர் தாமே தாங்கிடுவாரே. அவரே உந்தன் உண்மையுள்ள மீட்பரும் காவலரும் வழிகாட்டியும் உந்தன் கேடகமும் பட்டயமும் உந்தன் மகா பலனுமானவரே. அப்போது வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதுமே. சோதனைக்காரன் சோதித்தானே மறித்த ரட்சகரையும் பாடுபடவும் உன்னை அழைத்திட்டாரே. பின்னர் அவர் அருகில் ஆளுகை செய்திடலாமே. அவருடைய சிலுவையை நீயும் சுமந்தாயானால் அவருடைய கிரீடத்தை நீயும் அணிவாயே. என்றென்றைக்கும் அவருடைய மகிமையும் பகிர்ந்திடுவாயே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.